இன்னும் எத்தனையோ வடிவங்கள் தாங்கி எனது வடிவழகியின் வாசல் நாடி நான் போய் வருவேன் அம்மா. அதலால் எனக்கு போக விடை பெற்றவளே தாமே நடே, இன்னம்மா தாமே நடே, நான் போய் வருவேன் அரிய பூமாலையிடம். மகனே காத்தவராயா, நீயும் அந்த மாலையை மனம் செய்வதாக இருந்தால் அம்மா உனக்கு இன்னொரு விதமான கட்டுப்பாடு ஒன்று வைக்கிறேனடா. கட்டுப்பாடா அம்மா? சரி, என்ன விதமான கட்டுப்பாடு தாயே? நீயும் அந்த நெல்லிவடு செல்லல் வேண்டும். ஆரியப்பு மாலையின் சேலைகள் வெளுப்பவள் அந்த நெல்லிப்பெண், அங்கு சென்று நெல்லியையும் அவள் மகள் பூமாதுவையும் ஒரு தரம் பார்த்து நெல்லி வீட்டில் இடம்பெற இருக்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் வெற்றி பெற வேண்டும் மகனே. அத்தோடு ஆரியப்பு மாலையின் பட்டு பீதாம்பரத்தில் ஒரு துண்டும் நெல்லி கனையாளியும் கொண்டு வருவாயானால் பார்த்து வந்த அந்த மாலையறை என்ற சமால அவள் மகள் பூமாதுவையும் வென்று கனையாளியும் கொண்டு வந்தால் சென்று வாடா. அப்படியே சென்று வருகின்றேன் அம்மா. மங்களம் உண்டாகட்டும் மகனே. நல்ல, எனக்கு தாயார் ஒரு விதமான கட்டுப்பாடு விதித்துள்ளார். நான் அந்த கட்டுப்பாட்டை மீறி தாயாரின் சொல்லை தட்ட வேண்டும். ஆரியப்பு மாலையினுடைய பூங்காவிற்கு செல்ல வேண்டும். அங்கே என்னுடைய மாலை வருவாள். அத்தருணம் அவளது அழகை காணலாம். இருந்தாலும் அங்கு செல்வதாயிருந்தால் நான் இந்த வடிவுடன் செல்லக்கூடாது. அப்படியாயின் எவ்வாறு செல்லலாம்? நானும் என்ன வடிவில் செல்ல வேண்டும். இதுதான் நல்லது. ஐந்து நீர முடைய காத்தலிங்க சமி அழகான கிளி வடிவம் நானும் பஞ்சவர்ண கிளியுமானே.
மாறி வருகின்றாள். நான் அமைதியாக இருக்க வேண்டும். அறிந்திடுவீர் தெரிந்திடுவீர் சபையோர கேளும் நானும் மாறிய பூமாலை வாரே. செல்வோம் வாருங்கள் செடிகள் இங்கே மலராய் மலரே.